நிச்சயமா அந்த பையன் வந்து வாக்கில சொல்லிருக்கிட்டு போனனா அவனை சாக வச்சிருவான் அப்படின்னு வந்து வேற வழியே இல்ல, நான் மிரட்டி பாத்துட்டேன், காலில் விழுந்து பாத்துட்டேன், அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான்றப்ப அந்த நேரத்துல அவன் வந்து என்ன செய்யறோம் தெரியாம நிதானம் இழந்து செய்யற விஷயம் தான். எனக்கு இப்ப எனக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பையன் வந்து கண்ட்ரோலை கையில எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. அப்போ ஒரு பெண் அவங்களை வேண்டாம்னா விட்டுட்டு போயேன், ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவான்னு ஒரு பாட்டு, ஒரே காதல் ஊரில் இல்ல சைன் சொல்லுது. பட் இதுக்கு என்ன தீர்வு போ? இல்ல எல்லா வழக்குகளையும் தூக்கு தண்டனையில போட்டா அப்புறம் மனித சமூகம் எதுக்காக இருக்கிறது? அவன் கண்ட்ரோலை இழந்ததுனாலதான் தன்னை காதலித்து அல்லது தன்னோடு நட்போடு பழகிய அந்த பெண்ணை வந்து கொல்லணுங்கிற நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தரை கொல்றதோ தூக்கு தண்டனை வந்து ஒரு தீர்வு அல்ல. தண்டனைகள் கடுமையாயிடுச்சுன்னா குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்றதை விட அபத்தம் எதுவுமே கிடையாது. தூக்கு தண்டனை கொடுத்ததுனால டோட்டலா இந்த கிரைம்ஸ் அழிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்ன எல்லாம் தாண்டி அஸ் சொசைட்டி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ரயில்வே ஸ்டேஷன்ல இது நடக்குது. இந்த பொண்ணை தள்ளி போட்டதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. யாராவது ஒருத்தர் கூட அங்க போய் என்னப்பா இங்க பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாம இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ற? செய்ய வேண்டிய பணிகள் வந்து சமூகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். தீர்ப்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஃபாஸ்டா வர மாட்டேங்குது. நீதிமன்றம் அப்படிங்கறது வந்து ஏதோ தனியா ஒரு செட்டப், அது நினைச்சா என்ன வேணா ஆர்டர் பாஸ் பண்ணிடலாம். ரெண்டு குடும்பமே போலீஸ் குடும்பமா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம காதல்னு விஷயம் வந்த உடனே எஃப்ஐஆர் போடணுங்கிற அவசியம் வந்து தவறான பார்வைன்னு நான் பார்க்கிறேன். ரெண்டு பக்கம் காதல்ன்றது ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, ரெண்டு பக்கம் இருந்தாதான் அதுக்கு பேர் காதல். லவ் இருந்துச்சுன்னா இந்த கொலையே நடந்திருக்காது. காதல்னா எனக்கானவள் எனக்கு மட்டும்தான், நான் சொல்றபடிதான் நீ உடை அணையணும், நான் சொல்றபடி மட்டும் தான் நீ கேட்கணும், இதுதான் காதல் நினைச்சுக்கிறாங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்தில் முன்னால் ஒரு புகார் இருந்திருக்கு, அப்புறம் வெஸ்மாம்பலம் ஸ்டேஷன்ல ஒரு புகார் இருந்திருக்கு. அப்போ திடீர்னு இன்னைக்கு வந்து இது பண்ணல, முன்னால இருந்து ரைவல்ரி ஆரம்பிச்சுட்டே இருந்தது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக நீ நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டு ஸ்டேஷன்ல இண்டிபெண்டா இருக்க, ஒன்னு இங்கே இன்னொன்று அங்கே. அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்தது, அது வந்து மூணு லாங்குவேஜ்லயும் மிகப்பெரிய ஒரு ஹிட். அந்த படத்தோட ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிக்கு என்னெல்லாம் டெஃபினிஷன் சொல்லுவோமோ அது அத்தனையும் அந்த கேரக்டர்ல வந்து இருக்கும். நேரடியா காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ள என்டர் பண்ணி அந்த ஹீரோயினை பார்த்து இவ என் பொண்ணு, இனிமேல இருந்து இவகிட்ட யாருமே பேசக்கூடாது, ஷி இஸ் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போவான் வெளியில. அந்த பொண்ணு சைலண்டா அதை அக்செப்ட் பண்ணிப்பா. சினிமா பார்த்தா அப்படின்னு சினிமா பார்த்து நல்லதா இருக்கிறவங்களும் இருக்காங்க, கெட்டு போறவங்களும் இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் சென்னையில் ரயில் நிலையத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் மிகவும் வருத்தத்துக்குரியதாகவும் ரொம்பவும் கண்டனத்துக்குரிய விஷயமாகவும் இருந்துகிட்ருக்க பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த விவகாரத்துக்கு முன்னால் பார்க்கும் பொழுது இதே போன்ற இன்சிடென்ட்ஸ் வந்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடந்தது. இப்போ நடந்தது வந்து சென்ட் தாமஸ் மூன் ரயில் நிலையத்தில். ஒரு மாணவி காலேஜுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பின்னால் ஸ்டாக் பண்ண ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட தொடர்ந்து பேசி ஆர்கியூமெண்ட் முற்பட்டு வர ட்ரெயின் வருது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து புஷ் பண்ணி கொலை நடந்ததை பார்க்க முடியுது. இப்போ அவர் சிறையில் இருக்கார். ஸோ இது குறித்து தான் இன்றைக்கி வந்து விவாதிக்க போகிறோம். விவாதிக்க நம்ம கூட அரங்கத்தில் டாக்டர் ஷர்மிளா இருக்காங்க, வழக்கறிஞர் சாந்தகுமாரி, அதே போல் டாக்டர் அபிலாஷ் அறிஞ்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு டாக்டர் ஷர்மிளி, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தொடங்கலாம் பார்க்குறேன். சி இது வெவ்வேறு தளங்களில் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இல்லை, பொதுவாகவே ஒரு நார்மல் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னா என்ன, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த சரியான புரிதல், ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது சரியாக புரிஞ்சாதான் இது அன்ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு மென்டல் கெப்பாசிட்டி இல்லை ஒரு தெளிவு வந்து இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது, ஃபேமிலி லெவலில் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, கடந்த இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்று ஒன்றரை வருஷமாகவே இந்த பையன் வந்து அந்த பெண்ணை தொடர்ந்து போய் அவளுக்கிட்ட வந்து தன்னுடைய காதலை ஏற்றுக்கணும் அப்படின்னு வற்புறுத்தியிருக்கா. அந்த பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கா. இரண்டு தடவை வெவ்வேறு போலீஸ் ஸ்டேஷன்ஸில் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு சைட் பேரண்ட்ஸும் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இதை வந்து ஒரு வார்ன் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, பட் வார்ன் பண்ணிட்டு விட்டுட்டாங்க, ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கும் பொழுது போலீஸ் தரப்புலேயும் ஒரு சின்ன ஒரு அலட்சியம் இருக்கிறது, இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி அஸ் அ சொசைட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ரயில்வே ஸ்டேஷனில் இது நடக்குது. கிட்டத்தட்ட இந்த பொண்ணை தள்ளி போட்டதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. அங்கே சுற்றி வர அவ்வளோ பப்ளிக் இருந்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் கூட அங்கே போய் என்னப்பா இங்கே பிரச்சனை, எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணுற அப்படின்னு விலக்கி விடணும்னு யாருக்குமே தோணலை பாருங்களேன்.
அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே ஒரு நியூக்ளியர் வேர்ல்டில் வாழ்ந்துருக்கோம். எல்லாருமே நாம் உண்டு, நம்ம செல்ஃபோன் உண்டு அப்படிங்கிற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோமோ? ஒரு 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 சோஷியல் கான்ஷியஸ்னஸ், ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஓவராலாக குறைஞ்சி போச்சோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இது எல்லா தளங்கள்லையும் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கோம். ஒரு சின்ன ஒரே இன்சிடென்ட் அப்படின்னு இதை கடந்து போயிடாமல் இதோடைய சோஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஏன் இதை மறுபடியும் நம்ம சொசைட்டி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது, இந்த எல்லா விஷயங்களுமே நம்ம பார்க்க வேண்டியது. டாக்டர் அபிலாஷா, இப்போது இந்த விவரத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மனநல மருத்துவராக உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விரும்புது என்னன்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒன்றா இருந்துட்டு இருக்கவங்க தான், பட் ஒரு எக்ஸ்ட்ரீமில் திடீர்னு கொலை பண்ணுற அளவுக்கு வந்து போதும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு லவ்வில் ஒரு அவங்களுக்கு அவங்க நினச்சது நடக்கலை அப்படிங்கிற ஒரு விரக்தியில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை இவ்வளவு தப்பான ஒரு விஷயத்த கையில் எடுத்துடுறாங்களா? இது மனநலத்தில் அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இது மாதிரி நடக்குது? மீனா மூணு விஷயம் அங்க. ஒன்று இம்பல்சிவிட்டி, உடனே நடக்கணுன்றது, எனக்கு உடனே கிடைக்கணும், உடனே ஒரு விஷயம் நடந்துடணும், உடனே எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடணும், அந்த இமீடியட் கிராட்டிஃபிகேஷன், எனக்கு இப்பவே வந்து அதோடைய பிரதிபலன் தெரியணும் அப்படின்ற அவசரம். ரெண்டாவது டாலரன்ஸ் இல்லை, யாருக்குமே ஒரு பொறுமையோ இல்லை நம்ம பார்த்துக்கலாம் பரவாயில்ல என்ன அந்த பொண்ணு நோ சொல்லிச்சா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பேசுவோம் இல்லை வீட்டில் போய் பேசுவோம் அப்படின்ற பொறுமை இல்லை. மூணாவது ஈகோ. இன்னைக்கு வந்து ஈகோ எல்லா வயசுலயும் இருக்கு, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஈகோ பார்க்குறாங்க. ஸோ யாராலையும் நோ ஏற்றுக்க முடியல, ஒரு ஒரு ஃபெயிலியரை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, இந்த ஃபெயிலியரை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன், இந்த சிச்சுவேஷனையும் நான் டிஸ்ட்ராய் பண்ணிடுறேன், அப்போ ஐம் டேக்கிங் கண்ட்ரோல் ஓவர் த சிச்சுவேஷன் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு பண்ணுறது தான். ஸோ இதில் பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். முன்னாடி ஒரு சொசைட்டிக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருந்துச்சு, யாரும் வந்து குரல் கொடுப்பாங்க, கேள்வி கேட்பாங்க, ஒரு பயம் இருந்துச்சு, நாலு பேர் பாக்குறாங்கன்ற ஒரு அச்சம் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லாரும் ரொம்ப அலூஃபா இருக்காங்க, என் லைஃப் நான் பாத்துக்கிறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஸ்பேஸ், அந்த பர்சனல் ஸ்பேஸ்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே எடுக்கிறாங்க. ஸோ இது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது, நான் எடுக்கிற டிசிஷனோ இல்லை நான் எடுக்கிற ஆக்ஷனோ யாரும் என்னை வந்து இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியமும் வந்துருது. ஸோ ஒரு உயிர் போகுது, அந்த குடும்பத்துக்கு அதனால எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும், இந்த உயிர் இத்தனை நாள் நம்ம கூட நல்லபடியாக பேசிட்டு இருந்தது தான், என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் மேம்போக்காக வந்து போட்டோம், எங்கேயோ போய் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்றது ஏன் வரது இல்லைன்னா, அகெயின் வந்து நம்ம இந்த சொசைட்டி அண்ட் ஃபேமிலியோடைய செட்டப்பையும் நம்ம பிளேம் பண்ணணும். நிறைய ஃபேமிலிஸில் பசங்க என்ன பண்ணுறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, யார்கிட்ட பழகுறாங்க, அவங்க மனசில் என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்களா, அவங்களுக்கு கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார், அவங்களுடைய சர்க்கிள் என்ன, எதுவுமே பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இல்லை. அது வந்து ஒன்று நம்ம ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், இன்னொன்று வீட்டில் இருந்தாலும் கூட பசங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போய் தாபா போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த கனெக்டிவிட்டி இல்லை. ஸோ என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ ஒரு பிரச்சனை பெருசாகி முத்தி அது ஒரு ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோமே ஒழிய, ஏன் பேரண்ட்ஸ் வந்து முந்தி மாதிரி அந்த க்ளோஸ்னஸ் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம், பசங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுற ஸ்டேஜ் தாண்டிட்டாங்க. இன்னொன்று இந்த டெக்னாலஜி பேரண்ட்ஸ்க்கு புரியல, அவன் என்னமோ சொல்றான், அவன் வந்து படிப்பு அதுல தான் வருதுன்னு சொல்றான், போன்ல தான் வருதுன்னு சொல்றான், நாங்க என்ன பண்றது அப்படின்றாங்க. ஸோ அவன் என்ன பண்றான், அவன் யார் கூட கான்டாக்ட்ல இருக்கான், எதுவுமே அவங்களுக்கு தெரியறது இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் ரிஃப்ரெஷ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு அலாமிங்கா தான் நம்ம பார்க்கணும். சாந்தகுமார் மேடம், இப்போ இந்த விஷயத்துல வந்து ஜுடிஷியலாவும் கொஞ்சம் விஷயங்களை வந்து இப்போ சோசியல் மீடியால போயிட்டு இருக்கதான் பேசலாம்னு பாக்குறேன். இப்போ இந்த மாதிரியான வழக்குகள் வரும்போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண போதோ, எல்லா வழக்குகளும் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. பட் இந்த மாதிரியான வழக்கு வரும்போது சோஷியல் அஜிடேஷனாக சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசுறது, நிறைய பொதுமக்களை நீதிமன்றத்துக்கு வளராதுக்கு வரலாம், இந்த மாதிரி வழக்குகளை பார்க்குறோம். நிறைய கரப்ஷன் வழக்குகள்லாம் பெருசாக வரமாட்டாங்க, பட் இந்த மாதிரி வழக்குகளில் பீப்புளே அஜிடேட் ஆகி நீதிமன்றத்துக்கு வருவாங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஹாசினியோட வழக்கு எடுத்துக்கிட்டால் கூட, அந்த யஷ்வந்த் அவர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கத்தில் அவருக்கு அடியில் வந்து கூட பார்க்க முடியுது, அவர் அட்டாக் பண்ண கூட முற்பட்டாங்க. ஸோ அப்படியான வந்து பார்க்குறோம். ஆனால் தீர்ப்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஆங்கிளாக வந்து முன்வைக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்ராக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கப்பட்டனா அது தீர்ப்பு பார்க்கும்போது கொஞ்சம் இது வருதுன்னு. அஃப்கோர்ஸ் ஜுடிஷியலுக்கும் ப்ராசஸ் இருக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன், பட் அது 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 ஏன் இவ்வளோ தூரத்துக்கு எடுக்கு, அதுதான் ப்ராசஸ் ஆகுது. இல்லை, இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நீதிமன்றத்துக்கு மிக முக்கியமான ரோல் இருக்குது. அந்த முக்கியமான ரோல்ங்கிறது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மர்டர் நடந்த பிறகு, ஒரு ரேப் நடந்த பிறகு, அல்லது ஒரு சிறுமி வந்து மொலஸ் பண்ணதுக்கு பிறகு, அப்படிதான் அந்த விஷயங்கள் நீதிமன்றத்துக்கு வந்து சேருகிறது. அப்போ நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து ஏதோ தனியாக ஒரு செட்டப்பு, அது நினைச்சா என்ன வேணால் ஆர்டர் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்மளுடைய அறியாமை தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு நீதிமன்றம்ங்கிறது தனித்து இயங்குவதல்ல, அதுக்கு போலீஸ் வேணும், அல்லது ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு வக்கீல்கள் வேணும், இந்த அது போக சட்டங்களும் இதற்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகளும், அந்த தீர்ப்புகள் வந்து பிரசிடென்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம.
அப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரிசீலித்து அப்புறம் சட்டத்துல பாருங்க, முக்கியமா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்கு. அப்ப அது என்ன சொல்றது, இந்த வழக்குல குற்றவாளிக்கு இந்த உரிமை உண்டு, இவ்வளவு தடவை கேட்க முடியும், இதை வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடிய இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு தடுப்பணைகள் அப்படிங்கிறது விரைந்து நீதி கிடைப்பதற்கான வாய்ப்பை மறுப்பதாக நான் சொல்ல விரும்புறேன். ஆனாலும் அதையும் தாண்டி பல வழக்குகளை இவங்க சொன்ன மாதிரி அந்த ஜஷ்வந்த் வழக்குல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீடா தான் அந்த தீர்ப்பு எல்லாம் வந்திருக்கிறது. இல்ல மேடம், அந்த அஸ்வந்த் வழக்குல எடுத்துக்கிட்டோம்னா 90 நாள் சார்ஜ் ஷீட் போடலன்னு சொல்லி அவர் பெயில வந்தாரு. அப்புறம் தான் அவர் வந்து திருப்பி வரும், அவங்க அம்மாவை மர்டர் பண்றாங்க கேஸ்ல, திருப்பி அவர் உள்ள அரெஸ்ட் பண்றாங்க, அப்புறம் ஃப்ளட் ஆகி அவர் வந்து எங்க போயிடுறாரு, மும்பை போயிடுறாங்க, அப்புறம் அவர் முடிச்சுட்டு போறாங்க. இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீதிமன்றம்ங்கிறது ஒரு தனியான ஆட்சி அமைப்பு கிடையாது, இது இவர்களை எல்லாம் நம்பி இருக்கிற ஆட்சி அமைப்புன்னு. சார்ஜ் ஷீட் போடலன்னு இப்ப சொன்னீங்க இல்லையா, அதுதான் காரணம். யாரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அவங்க பண்றது இல்ல. அப்போ போலீஸ் செட்டப்ல இருக்கக்கூடிய லாக்குனேவே அல்லது வீக்னஸ் சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க 90 நாளைக்குள்ள நீங்க போடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்கா பெயில் வில் பி கிராண்டட். அப்போ ஜாமீன் கிடைச்சிட்டா குற்றவாளி வந்து சாட்சியங்களை கலைத்து விட முடியும், அதற்கான வாய்ப்பு இருக்கிற பொழுது. அப்ப என்னன்னா, ஒரு கோஆர்டினேட்டட் இஃபர்ட்ங்கிறது கட்டாயமா தேவையாயிருக்கு, அது வந்து இதுல மிஸ்ஸிங்னு நான் பார்க்கிறேன். இப்போ இந்த வழக்குல மட்டும் இல்ல, எல்லா வழக்குலயுமே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும் போது ஆரம்பிச்சு, அந்த ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு என்னென்ன பாயிண்ட உள்ள போடலாம், இப்படி போட்டா இந்த பாயிண்ட்ல என்ன சட்ட பிரிவு வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு தெரிந்துதான் வந்து போலீஸ் வந்து வேலை செய்ய வேண்டும். போலீஸாருக்கு சட்ட ஞானமும் வேணும், அதே சமயம் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அக்கௌண்டபிலிட்டியும் இன்னைக்கு போலீசார் மத்தியில இல்லாம போறதுனாலதான் நிறைய வழக்குகள்ல குற்றவாளிகள் தப்பிக்கிற முறையில வர முடியுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப அந்த சட்டப்பிரிவுல ஒரு மர்டருக்கான எந்த விஷயம் வரணுமோ அல்லது பாலியல் வன்முறைக்கான எந்த விஷயம் வரணுமோ அது வராம ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை எப்படி பாலியல் வன்முறை வழக்கா எடுத்துப்பாங்க அல்லது பாலியல் வன்புறவு புணர்வு வழக்கா எடுத்துக்க முடியும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு இப்போ எனக்கு முன்னாடி பேசினவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து, பையன் வந்து கண்ட்ரோலை கையில எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பிரின்சிபலுக்கு அது சரியா இருந்திருக்கும், ஆனா அவன் கண்ட்ரோலை இழந்ததுனாலதான் தன்னை காதலித்து அல்லது தன்னோடு நட்போடு பழகிய அந்த பெண்ணை வந்து கொல்லணுங்கிற நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். ஆனா உண்மையில கோர்ட்டு வக்கீல்கள் சட்டம் போலீஸ் இவற்றையெல்லாம் தாண்டி நின்று நம்ம பார்க்கிற பொழுது நம்ம பசங்க மத்தியில உண்மையிலேயே சரியான புரிதல் காதலை பற்றி இருக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். காதல்னா என்ன? ஒரு பொண்ணு ஆணும் பார்த்துட்டாலே ஒரு ஈர்ப்பு வருது, அதுதான் காதலா? அல்லது ஒரு பொண்ணு அழகா இருந்தா அந்த அழகான பொண்ணு என்னோட துணையா வரணும்னு நினைக்கிற அவனுடைய நினைப்பை வந்து காதல்னு அர்த்தப்படுத்தி கொள்ள முடியுமா? அல்லது பொழுது போகல ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு சொல்லி நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நான் பெண்களை கூட சொல்றேன், அவங்க ஏன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லப்பா அப்படின்னா, அவளை கிண்டல் பண்ணும்போது கூட அவளுக்கு ஒருத்தரையும் தெரியாதியா, நோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லாததே பெரிய தவிப்புக்கான ஒரு விஷயமாக ஒரு பெண்ணுக்கு மாறி விடுகிறது. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீண்ட காலமாகவே பெண்கள் தலைமுறை தலைமுறையாக தனித்தே வாழ்ந்திருக்கிறார்கள், ஆண்கள் மத்தியில ரொம்ப புழங்கினது கிடையாது, இந்த தலைமுறைக்குத்தான் அது வாய்த்திருக்கிறது. அப்ப ஆணும் பெண்ணும் பணிபுரிகிற இடங்களிலோ அல்லது கல்லூரிகளிலோ கோஎட் எஜுகேஷன் படிக்கிற இடங்கள்லயோ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சேர்ந்து, அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இயல்பான ஈர்ப்பை இயல்பான விஷயமாக ஏற்றுக்கொள்ள மனம் வந்து தவிக்கிறது, அது முடியறது இல்ல, தவிர்த்து விடுகிறது அதை. அதுக்கு பதிலா பையன் ஏ அந்த பொண்ணு என்ன பாக்குறான், காதலிக்கிறான், பாக்குறதெல்லாம் காதல்னா, ஒரு பொண்ணு பார்த்து சிரிக்கிறதெல்லாம் காதல்னா, அப்புறம் காதலுக்கு என்னங்க அர்த்தம்? ஒரு அதே மாதிரி ஒரு விஷயம் இதுல குறிப்பா நான் சொல்ல வேண்டியது, நம்ம ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்க தவறி இருக்கிறோம். ஆம்பளைனா வெற்றி, வீரம்னா ஆம்பளை அப்படின்னு சொல்லி சொல்லியே அவன் மனசுல இருக்கக்கூடிய உணர்வுகளே வெளிப்படுத்த விடாமலேயே தடுத்திருக்கிறோம். ஒரு பையன் தான் ஏண்டா பொட்டை மாதிரி அழற அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு அவலமான வார்த்தை. இதுல ஒரு பெண்ணையும் இழிவு பண்ணி அந்த அந்த பையனுடைய உணர்வுகளையும் மறுக்கிற விஷயமாக நம்ம அதை பார்க்கலாம். அதனாலதான் என்ன பண்றான், அவன் வெளியே சொல்றது இல்ல, தன்னைத்தானே ரொம்ப பெரிய அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டு
நீ என்னுடைய உடைமை பொருள் அப்படின்னு நினைக்கிறான் பொண்ணு. இந்த சம்பவத்துல கூட, நேற்றைக்கு முன்தினம் நடந்த அந்த சம்பவத்துல கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு மறுக்கிறதுக்கு உரிமை உண்டு இல்லையா? அதை அவன் புரிந்திருக்க வேண்டுமா? ரைட் ஆஃப் சாய்ஸ்ங்கிறது வி ஹேவ், விமன் ஹேவ். நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், யார வேண்டாங்கணும், யார சல்லடை போட்டு சலித்தெடுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க சல்லடை போட்டு சலித்தெடுத்தீங்கல்ல, ஏய் இந்த பொண்ணு நல்லா இல்லடா, இது கருப்பா இருக்கு, இது வசதி இல்லடா, இது பைக் வாங்கி தர முடியாதுடா அவங்க அப்பனால, இல்ல இவ்வளவு கல்யாணம் பண்ணா இவ்வளவு வசதி, இப்படி எல்லா இடத்துலயும் யூ ஹவ் பீன் ஃபில்டரிங் விமன். அப்போ உங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நவ் விமன் ஹே தே ஹவ் டேக்கன் அப் தி சாய்ஸ். நான் வந்து என்னால் தேர்ந்தெடுக்க முடியாம உண்மையில எனக்கு ஈர்ப்பு இருந்ததுதான், காதலம் தான், ஆனா பழக பழகதான் தெரியுது உங்ககிட்ட எவ்வளவு குறைகள் இருக்கிறது, தவறுகள் இருக்குன்னு. எனக்கு வேண்டான்னு சொல்ற, சொல்லிட்டு போறா, என்ன தப்பு? ஆட்டோகிராஃபுகள் ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா, பெண்களுக்கு இருக்க முடியாதா? அப்போ ஒரு பெண் நம்மள வேண்டான்னா விட்டுட்டு போயேன், நமக்கு தான் தெரியுமே கமலஹாசன் பாட்டு, ஆழ்வார்பேட்டை ஆண்டவா வேட்டியை போட்டு தாண்டவான்னு ஒரு பாட்டு, ஒரே காதல் ஊரில் இல்ல, சயின்ஸ் சொல்லுது. நீங்க உளவியலாளர்களை யார வேணாலும் கேட்டு பாருங்க, ஒரு காதல் கிடையாது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் பல காதல்கள் அப்படி புதைந்திருக்கும். அதனால சமுதாயம் கெட்டு போகுமானா? இன்னைக்கு மட்டும் இல்ல, தமிழ் சமுதாயத்தை எடுத்துட்டீங்கன்னா அது காதலும் களவும் ஒழுக்கமாக கடைபிடித்து வந்த சமூகம். அதனால இதையெல்லாம் பார்க்கிற பொழுது காதலை பற்றிய புரிதல் இல்லாமை என்பது மிகப்பெரிய கொடுமை. ஒரு ஆண் இனிமேலும் பெண்ணை பழைய பார்வையில என்னுடைய போக பொருள்னு பார்க்க முடியாது, அதை புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். பசங்களோட மனநிலை வேற, பெண்களோட மனநிலை வேற. இன்னைக்கு மனநிலைன்னு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா, பசங்களுக்கு வந்து யாருன்னா பேசினாலே அது லவ்வா இருக்குமோன்ற மாதிரி, ஒரு பொண்ணு பேசினாலே லவ், இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான். இத ஒரு கோர்வையா சொல்லணும்னா, தப்பு எங்க நடக்கும், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் எங்க நடக்கும் அப்படின்னா, இங்க சரியான வார்த்தை கூட இப்ப வந்து தப்பாயிடுச்சு, கரெக்ட்ன்றதே தப்பு தான். ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க, அதுக்கப்புறம் கிடைச்ச பிறகு கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. அதுதான் இங்கே லவ்வில் இருக்கிற பெரிய பிரச்சனையே, வந்து ஒருத்தர் கிடைக்கணும், கிடைச்ச பிறகு அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கணும். அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி பிடிக்கிறது கிடையாது, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி தான் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகளோட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. ஸோ அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வெறுப்பை காமிக்கிறாங்க. இங்கே காதல்னா எதுன்னே தெரியல. காதல்னா உண்மையிலே சொல்லணும்னா, இன்னந்த கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸ் பிஹேவியர் எலக்ட்ரிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாது. அது அவங்களுக்கு வந்து இன்பான், அது அந்த பிறந்ததுலேருந்து அவங்களோட வளர்ந்த விதம் எல்லாமே அப்படி தான். நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச பிறகு இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும், யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் இட் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை தான் போய் அமையும். ஸோ அப்போது இங்கே காதலோட விளக்கம் கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய ஒரு டிஸ்டிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் காதல் மாறும். ஈர்ப்பு வேறு, காதல் வேறுன்றதை இங்கே புரிஞ்சிக்க மாட்டாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஈர்ப்பில் தான் ஆரம்பிக்கும், காதலாக உடனே உருவாகாது, ஈர்ப்பு தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் தான், அதுக்கப்புறமா தான் அது காதலாக மலரும். ஓகே, இவங்க எனக்கு கூட இருந்தால் நல்லாயிருக்கும், இவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அது ரெண்டு பக்கம், காதல்ன்றது ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, ரெண்டு பக்கமும் இருந்தால் தான் அதுக்கு பேர் காதல். இல்லைனா வெறும் அது இந்த பக்கம் தள்ளும், அந்த பக்கம் காவம் மட்டும்தான். ஓகே, ஸோ அது ரெண்டு பேருக்கும் ஒரு மியூச்சுவல் இல்லை, எனக்கும் பிடிக்கணும் உனக்கும் பிடிக்கணும். அண்ட் இந்த காதலில் வந்து யாருக்குமே வந்து உரிமை அதிகப்படியாக வழங்கப்படலைன்றத முதல்ல புரிஞ்சிக்கணும். ஓகே, என்ன ஆமாம், உனக்கு தான் அதிகப்படியான உரிமை, நீ ஆண் அதனால் உனக்கு அதிகமாக உரிமை இருக்குது, நீ பெண் அதனால் உனக்கு அதிகமாக வரும், என்னோட பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது, என்னோட ஸ்பேஸ்னு ஒன்று இருக்குது, அதை நீ உள்ளே வராது. இப்போ ஒரு கதவு இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை, கதவில் உள் பக்கமும் தாழ் போட்டிருக்கு, வெளிப்பக்கமும் தாழ்ப்பால் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் உள்ளே இருக்கும்போது நீ என்னை கேட்காம உள்ளே வந்துடாத, நான் வெளியே போயிருக்கும் போதும் நீ என்னை கேட்காம உள்ளே போயிடாதுன்றது தான். அதுபோல் தான் நம்ம மனசும் நம்மளோட வாழ்க்கையும், எனக்கான ஒரு கட்டமைப்போடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எது வரையும் நீ வரலாம் அப்படின்றது ஒரு வரைமுறைகள் இருக்குது. அதுதான், அதுதான் ஒவ்வொரு உயிருக்குமே, அது நட்பாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை எதுவாக இருந்தாலும், இந்த ஒரு அளவுகோலும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். யூ ஹாவ் டு நோ யுவர் லிமிட்ஸ். இந்த லிமிட்டை மீறி போகும்போது தான் அது என்னவாக மாறுது, டார்ச்சராக மாறுது. இந்த டார்ச்சர் எத்தனை பேர் அனுபவிக்க முடியும், அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஆகுது. எனக்கு கண்டிஷன்ஸ் 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 பொசசிவ்னஸ்ன்ற பேரில். ஸோ காதல்னா எனக்கானவள் எனக்கு மட்டும்தான், நான் சொல்கிறபடி தான் நீ உடை அணையணும், நான் சொல்கிறபடி மட்டும்தான் நீ கேட்கணும், இதுதான் காதல்னு நினச்சிக்கிறாங்க. அளவு கடந்த அன்பு எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியாமல் இதுதான் காதல்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதுவே தவறான ஒரு புரிதல்.
இப்போ ஆக்சுவலாக இது வந்து முக்கியமானது என்னன்னா, இப்போ அது இப்போ லேட் பார்க்கும்போது நிறைய லவ் மேரேஜஸ் நடக்குது பார்க்க முடியுது. அதே நேரத்தில் தான் இந்த மாதிரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், டொமஸ்டிக் பேரண்ட்ஸ் லவ் மேரேஜுக்கு அப்புறம் வந்து டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் பிரச்சனையும் பார்க்குறோம். அப்போ வந்து ஒரு பக்கம் அந்த லவ் மேரேஜஸ்க்கான விஷயங்கள் கொஞ்சம் மாறி இருக்கு, இப்போ புரிஞ்சுக்கிறாங்க, வேற மாதிரி சொசைட்டியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குற இடத்துல இப்போ இதுவும் நடக்குது. அப்போ இது 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 எதன் வெளிப்பாடு புரிஞ்சுக்கிறது, இது எதன் வெளிப்பாடுன்னு அதுதான் சொல்கிறேன். அகெயின் பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஒரு 3.5 காலம் காதல் அப்படின்ட்டு வந்து சொல்லி கேள்விப்படுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 3 வருஷத்தில் நம்மளுக்கு 1 point of time இவங்களை மாற்றலாம் அப்படின்னா மாற்ற முடியாது. ஓகே சார், மேபி அது ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கலாம், இல்லை ஒரு நண்பர்கள் சேர்க்கை சரியில்லாமல் இருக்கலாம், அவங்க வீட்டுக்கே அடங்காமல் இருக்கலாம், அப்போ நம்மளுக்கு எப்படி அடங்குவாங்க? ஸோ அப்போ நம்ம எதுவுமே யார் சொல்லியும் தெரிந்தாத ஒருத்தரை வந்து மாற்றி அமைக்கணும்னா முடியவே முடியாது. ஸோ இது வந்து நம்ம முன்னாள்லாம் ஒரு பழமொழி இருக்குது, உன் நண்பனை சொல்லு நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என் நண்பன் வேறு, என் ஃப்ரெண்டு மாதிரியே நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் ஃப்ரெண்டு வேர்ஸ்ட்டாக கூட இருக்கலாம், ஓகே, ஆனால் நான் என்ன மாதிரி தான் இருக்க முடியும், என்னோட கேரக்டர் வேறு. இவன் என் நண்பனை என் கூட சேர்ந்துட்டான்றதுனால அவனை மாதிரி நான் மாறிட போகிறது கிடையாது. ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்குள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 4 பேர் ஒரு பாருக்கு போகிறாங்கன்னா 4 பேரில் ஒருத்தன் சைடு சாப்பிட்றனா இருக்கும். ஓகே, அப்போ நான் பார் போன அத்தனை பேரும் சரக்கடிச்சவன் கிடையாது. அப்போ நண்பர்களை காமிச்சாலே வந்து சொல்லிட முடியுமா இவங்கெல்லாம் வந்து சரக்கடிக்கிறவங்கன்னு? சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுபோல் தான் இங்கே இது பெற்றோர்கள் வளர்த்த முறையா இல்லை நட்பு குழுக்களால் இப்படி ஆச்சா அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவனோட இண்டிவிஜுவல் கேரக்டர் சார், 2 விஷயம் தான் சார். ஒன்று, அதிகப்படியான பாதிப்புகள். ஓகே, அவனோட ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு பாதிப்பு ஒன்று உருவாயிருக்கும். ஓகே, எனக்கு எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க, இல்லை உலகமே சரியில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று ஃபிலாசபிக்கலாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவன் ஆக்சுவலாக உலகத்தை பார்க்குறதுக்கே தயாராக இல்லைன்றது தான் உண்மை. அவன் கண்ணை மூடிட்டு அங்கேயே இருக்கிறான். ஒரு லைக் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எறும்பு ஒரு புத்து, அந்த புத்துக்குள்ளே ஒரு 1000 எறும்பு இருக்குன்னா அந்த எறும்பு புத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு எறும்பு சொல்லுது நான் உலகத்தையே பார்த்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த எறும்பு டிநகர்லேருந்து சைதாப்பேட்டைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆகும். ஏன்னா அதோட நடைப்பயணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எறும்பு ஊறிட்டே போயிருந்தேன். அப்போது இது உலகத்தை பார்த்துட்டேன்னு சொன்னால் நம்ப முடியாதபடி தான் நம்மளில் பல பேரும் உலகமே சரியில்லை, யாருமே சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, நம்ம பார்த்த ஒரு 4-5 முகங்களை வச்சு அவங்க பண்ண சில துரோகங்களை வச்சு ஒரு மனிதன்னா இப்படி தானே ஒரு வடிவமைப்பு கொடுத்துடக்கூடாது, ஒரு பிம்பத்துக்கு போயிடக்கூடாது. அப்போ நான் ஒன்றும் பார்க்க வேண்டியது நிறையா இருக்கு. ஓகே, ஸோ வேர்ல்டு இஸ் பிக், வி ஹேவ் டு எக்ஸ்போஸ் இட், அதை டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும். ஓகே சார்னா, இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டாக்கிங் இஷ்யூ தான். அது வந்து ஒரு பொண்ணை வந்து அவங்க விரும்பாமல் அவங்க இடத்துக்கு திரும்ப வந்து அவங்கள பேசு, நீ என் கூட பழகு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஸ்டாக் பண்ணக்கூடிய ஒரு இதுதான். நான் ஆக்சுவலி இது எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ மாஸ் மீடியா அண்ட் சினிமாவோட கான்ட்ரிபியூஷன்ஸில் எவ்வளோ இருக்குன்னு புரிஞ்சு கொண்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய தமிழ் படங்களில் வந்து பார்த்ததோ இல்லை வந்து தமிழ் படங்கள் இல்லை இந்தியன் ஃபிலிம்ஸில் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டாக்கிங் அப்படின்னு நம்ம சொன்னதே கிடையாது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் நம்ம போட்டு போட்டுருவோங்க தவிர ஸ்டாக்கிங் வந்து தவறு இஸ் அ க்ரைம் அப்படின்னு போடுறது இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டாக்கிங் வந்து குளோரிஃபை பண்ணியிருக்கோம், அது பண்ணால் வந்துடும், அது திரும்பி திரும்பி பண்ணலான்னு. அது வந்து டூ டாப் லீடர் டாப் ஆக்டர்ஸ்லேருந்து இன்னைக்கு புதுசாக ஒருத்தர் கிளம்புறங்கன வரைக்கும் அது நடக்கிறது பார்க்க முடியாது. ஸோ இது இன்னைக்கு இல்லை, முன்னாள் 90s தொடர்ந்து இருந்துச்சுங்களேன். பட் அப்போ இதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து என்ன, எவ்வளோ தூரத்துக்கானதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மீடியா வந்து ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது. மீடியா வந்து இப்போ சமூகத்தில் ஒரு கட்டமைப்பு வந்து இருக்குது. நாம் இன்னமுமே என்னதான் விமன் எம்பவர்மெண்ட்டு அதெல்லாம் பேசினாலும் இன்றைக்கும் ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தினம் தினம் வந்து ஒரு டே டு டே செக்ஸிசம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நார்மலைஸ் ஆகிடுச்சு. அது நம்ம தெரியாமலே நிறைய பேர் வந்து அதை ப்ராபகேட்டும் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாத்தையும் திரும்ப திரும்ப ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி மீடியாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு படம் வந்தது, அது வந்து 3 languagesலையும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அந்த படத்தோட ஹீரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் மாஸ்குலினிட்டிக்கு என்னெல்லாம் நம்ம டெஃபினிஷன் சொல்லுவோமோ அது அத்தனையும் அந்த கேரக்டரில் வந்து இருக்கும். நேரடியாக காலேஜ் கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் பண்ணி அந்த ஹீரோயினை பார்த்து, இவ என் பொண்ணு, இனிமேலேருந்து இவக்கிட்ட யாருமே பேசக்கூடாது, ஷி இஸ் மை ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போவான் வெளியில். அந்த பொண்ணு சைலண்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிப்பா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். பட் அந்த படம் இன்னைக்கு பெரிய ஹிட்னா இதில் இருக்கக்கூடிய பெரிய ஐரணி என்னன்னா, ஆண்களை விட பெண்கள் தான் அதை அதிகம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய. இதை வந்து ஹீரோயிசமாக பார்க்குறாங்க. நான் வந்து கேஷுவலாக ஒரு பெண்ணுக்கிட்ட கொஞ்ச நாள் முன்னால் பேசும்பொழுது நான் கேட்டேன், ஏம்மா இந்த பையனை நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம், ஒரு நாளைக்கு வந்து என்ன நல்லா பார்த்துக்கிறான் மேடம், என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறான் மேடம் அப்படின்னு. என்னதான் அன்பா இருக்கிறான் பாத்துக்கிறான்னு என்னதான், ஒரு நாளைக்கு ஒரு 15 தடவை 20 தடவை எனக்கு ஃபோன் பண்ணுவான் மேடம், நீ சாப்பிட்டியா, நீ தூங்குனியா, நீ என்ன பண்றியான்லாம் கேட்டான்.
அதான் நான் பதிலுக்கு கேட்டேன். ஒருத்தன் வந்து வேற வேலை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு 15 தடவை உனக்கு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணுறான்னா அப்போ என்ன தான் லைஃப்பில் உருப்படியாக செய்கிறாங்கிறது, அது கொஞ்ச நாளாக நீ கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியாமா நீ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ இன்னைக்கு என்ன இதுலேருந்து ரெண்டு விஷயங்கள் என்ன நமக்கு ரெண்டு டைமென்ஷன் புரியுதுன்னா, ஒன்று இந்த மாதிரி ஒரு ஆண் மகனுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ்னு ஒன்று இன்றைக்கி சொசைட்டியில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, வீரமாக இருக்கணும், பொம்பளை மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பொம்பளை மாதிரி அழக்கூடாது, தன்னுடைய உணர்வுகளை வந்து அவ்வளோ எளிதில் வெளிப்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆதிக்க உணர்வு இருக்கக்கூடிய, ஒரு கட்டுப்பாடு இருக்கக்கூடிய, எல்லாத்தையுமே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆண் மகனாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி ஐடியலைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, அப்போல்லாம் வந்து நம்ம நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருந்தது. ஒரு வீட்டில் அப்பா அம்மா இல்லைன்னா கூட ஒரு தாத்தா பாட்டி மாமா அத்தன் யாராவது ஒருத்தருங்க இருப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட குழந்தையோட ஒரு சின்ன முக அசைவிலேயே இல்லை ஒரு 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 எக்ஸ்பிரஷன்லேயே வந்து அவங்க ஈஸியாக அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்றது கேட்பாங்க. இன்றைக்கி நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி பாதி நேரமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் பசங்க தனியாக தான் இருக்கிறாங்க, அவங்களுடைய பியர்ஸோடு தான் பேசுகிறாங்க, இல்லைன்னா எப்போவுமே ஒரு வர்ச்சுவல் வேர்ல்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இல்லை. அப்போ எங்கே அன்பு கிடைக்குதோ அது எந்த விதத்தில் கிடைச்சாலும் வந்து நம்ம வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்கணும், அதோட கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மூன்றாவது வகை என்னன்னா, நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் நீ எனக்கு தகுந்த மாதிரி உன்னை மாற்றிக்கணும், நான் ஒரு மோல்டு, இதுதான் என்னுடைய ஐடியல் வைஃப் இல்லை ஐடியல் ஹஸ்பண்டுன்னு ஒரு மோல்டு நான் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன், நீ அதுக்குள்ளே வந்து ஃபிட்டின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இந்த ப்ராப்ளம் வருது. அப்போ தான் இந்த கண்ட்ரோலிங் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு வருது. அப்போ கண்ட்ரோல்னு வரும்பொழுது அடுத்தது வந்து என்னென்னா, உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன் மேலே எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு உன்னை கண்ட்ரோல் பண்ணவும் எனக்கு தெரியும், உன்னை அழிக்கவும் எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும்பொழுது தான் இந்த மாதிரி இம்பல்சிவான ரியாக்ஷன். இப்போ இதில் அடுத்து இது இன்னொரு சேர் என்னன்னா, இப்போ இந்த வாரம் இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூ வரும்போது என்ன ஆகிடுதுன்னா, சோஷியல் மீடியா ஃபுல்லாமே வந்து ரைவலாக இருக்குது, இதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் உடனே தூக்கில் போடுங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு ஸோ இப்போ ஒரு அது அஃப்கோர்ஸ் அது இருக்க தான் செய்யும். அப்போ வந்து இந்த கேஸ் ரொம்ப சேதப்பட்ட கோர்ட்டுக்கு அவ்வளோ பீப்புள் வராங்க, அது மாதிரி இவனை பார்க்கணும், இவனை வந்து ஏதாவது இது பண்ணணுங்க அளவுக்கான ஒரு அண்டர். ஸோ இந்த மாதிரி விஷயம் எப்படி டீல் பண்ண நினைக்கிறீங்க? சரி, குற்றங்கள் கடுமையாக தண்டனைகள் கடுமையாயிடுச்சுன்னா குற்றங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறத விட அபத்தம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோதான் ஸ்ட்ரிக்ட் லாஸ் வச்சாலும் குற்றங்கள் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆஸ் அ டாக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வந்து ஓய போகிறதில்லை. அப்போ இதுக்கு அடித்தளம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அடித்தளம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்ஹரண்ட்டாகவே இன்றைக்கி வந்து ஒரு ஜெண்டர் டெஃபினிஷன் அப்படிங்கிறதுலே நிறைய ஏற்றத்தாழ்வுகளை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு ஆண்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண்ணாக இப்படி தான் இருக்கணும், நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அண்ட் ஒரு சரியான ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், ஹெல்த்தி இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யாருமே கற்றுக் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அடோலசன்ட் சில்ட்ரன் கிட்ட ஒரு ஹெல்த்தியான லைஃப் எப்படி இருக்கணும், எதிர்பாலனரோட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசுறதுக்கு தயங்குறாங்க. சரி, ஸ்கூலில் பேருக்கு செக்ஸ் எஜுகேஷன் ஒன்று வச்சுருக்காங்க, ஆனால் முக்காவாசி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து அதை நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு ஸ்கிப் ஆகிட்டு போயிடுவாங்க. அதை அவங்கள சொல்லி தப்பு இல்லை, ஏன்னா அவங்களுக்கே அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதே திரும்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்னு வந்து முடியும்பொழுது, இப்போ இதுலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான வீடுகளில் என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்ட்டு டிப்ரெஸ்டாக இருந்தால், நீங்கள் ஒரு நார்மல் பேரண்ட்னா நீங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, விடுப்பா அவளுக்கு ஒன்னு பிடிக்கலன்னா அவளுக்கு ஏதோ காரணங்கள் இருக்கும், உனக்கான ஒரு பெண் உன்னை தேடி வருவா, இந்த ஒன்று இல்லைன்னா இன்னொரு ரிலேஷன்ஷிப் டெஃபினட்டாக உனக்கு வரும் லைஃப்பில், நீ வந்து உன்னுடைய உன்னுடைய சுயமரியாதை உன்னுடைய சுயமரியாதை வந்து வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியில் நீ இறங்குன்னு சொல்லணும். ஆனால் முக்காவாசி பேரண்ட்ஸ் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, போடா அவள் என்ன பெரிய ரதியா, அவள் என்ன பெரிய அழகியா, இவள் இல்லைன்னா என்ன உனக்கு வேற ஒருத்தி கிடைக்க மாட்டாளா அப்படிங்கிற ஆட்டிடியூட் தான். அப்போது அந்த மாதிரி ஒரு செக்ஸிசம் தான் இன்னைக்கு வந்து சப்கான்ஷியஸாக எல்லார் மைண்ட்லேயுமே இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ற தலைமுறைக்கு வந்து நம்ம பள்ளிகள்லையும் சரி கல்லூரிகளையும் சரி கற்றுக் கொடுக்க தவறிடுறோம். அதுதான் வந்து லைஃப் லாங். இப்போ 5 நீங்கள் வளைக்கலைன்னா அது 50 வளையாது அப்படிங்கிறது தான். அப்போ ஆரோக்கியமானது என்னதுங்கிறத நம்ம 5 பள்ளிகள்லையும் கல்லூரிகளையும் நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா தான் இது காலப்போக்கில் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ் வந்து மாறும். டாக்டர் அபிலாஷா, இப்போ இந்த வாரத்தை ஒட்டியே நான் பேசணும் பார்க்குறேன். இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஜெக்ஷன், அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லை செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, ஹராஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரிஜெக்ஷனை அவரால் தாங்கிக்க முடியல, இது மாதிரி என்ன நம்மளை வந்து இது பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு ஆர்குமெண்ட்டில் ஈடுபட்டு கடைசியில் அவர் அவங்கள வந்து ட்ரெயின் வரும் தெரிஞ்சு தள்ளி விடுற அளவுக்கு அவர் வந்து போகிறத பார்க்க முடியுது. அப்போ வந்து ஒரு ரிஜெக்ஷன் அல்லது வந்து ஒரு இன்னொரு படி மேலே போய் ஒரு ரிலேஷன்ஷிப் யாரோ இருந்தாலும் கூட
அப்போ ஒரு கட்டத்தில் இந்த ரிலேஷன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஒரு இண்டிவிஜுவல் நினைக்கிறாங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல வந்து அதை பிரேக் பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை, ரெண்டு இண்டிவிஜுவலுமே உரிமை இருக்குது. அப்போ இது புரிஞ்சுக்கிறது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரிஜெக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று, இன்னொரு பிரேக்கப்னு வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒன்று, இந்த ரெண்டு எப்படி ஹேண்டில் பண்ண நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன்ன்ற எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்று இருக்கோ அதே மாதிரி லா ஆஃப் ரிஜெக்ஷன்னு ஒன்று இருக்குங்க. நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா இந்த நீங்க நல்லா பாருங்க, இந்த கேஸ் எல்லாமே வந்து இந்த டீனேஜ் ஸோ ஒரு சே 15ல இருந்து 21க்குள்ள இந்த ரேஞ்சில தான் இருப்பாங்க. இவங்களுக்கு சும்மாவே வந்து ரெண்டு கட்ட மனசுதான் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் வேணுமா வேணாமா, இதை இன்னும் ப்ரொலாங் பண்ணலாமா இல்லை பிரேக் பண்ணிடலாமா, இந்த ஆசிலேஷன் கன்ஃபியூஷன் அவங்களுக்கு இருக்கும். இதுக்கு மீறி அவங்களுக்கு பியர் ப்ரெஷர் இருக்கும். ஸோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கிளாஸ்மேட்ஸோ அவனை பார்க்குறான் இல்லை அவன் அவங்ககிட்ட பேசாத அவன் நல்ல வேலை இந்த மாதிரி ஏற்றி விடுறதா இருக்கலாம், இல்லை ஃபேமிலிஸில் வந்து அவங்க நம்ம ஆளுக்கு இல்லை வேண்டாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொண்டு வருவாங்க. ஸோ சோ மெனி திங்ஸ் ஆர் புட் இன் தர் மைண்ட். அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி கன்ஃபியூஷன் இருக்கும், இப்போ நம்ம தொடரலாமா கூடாதா அப்படின்றது. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பகுத்து பாக்குற அறிவு அவங்களுக்கு அவ்வளவா இருக்காது, அந்த மெச்சூரிட்டி மென்டல் மெச்சூரிட்டி இருக்காது, ஒரு டிசிஷன் மேக்கிங்றது ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப இது எனக்கு வேணுமா வேணாமான்றதை தாண்டி இது போற வரைக்கும் போகட்டுமே அப்படின்னு விளையாட்டா போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. போட்டோம் இன்னும் அடுத்த வருஷம் பார்ப்போம் அப்படின்றது. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இறங்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து டிட்டர்மைண்டா இருக்கணும், இதை நம்ம தொடர போறோமா இல்லையான்னு. ஆனா நம்ம இறங்குறதுக்கு அப்புறம் சில சேஞ்சஸ் வரும், சில ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு வரும். நான் இறங்கிட்டேனே அதனால நான் பல்ல கடிச்சிட்டு போறேன்னு சொல்றதை விட என்ன இதுல ப்ராப்ளம்னு அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். அண்ட் கொஞ்சம் வந்து கரேஜ் இருக்கணும் நேரடியா விஷயத்த சொல்றதுக்கு. இப்ப நிறைய பெண்கள் வந்து ஆண்கள் கிட்ட இருக்கிற தவற வந்து சுட்டி காட்ட பயப்படுவாங்க, சொன்னாம நம்ம மேல கோச்சுக்குவான் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற பயம். அதே மாதிரி ஆண்கள் வந்து அந்த அந்த தவற சுட்டி காட்ட மாட்டாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலை ஜாஸ்தி பண்ணிக்குவாங்க. நீ இத்தனை மணிக்கு நீ எப்ப வெளியே போறியோ எனக்கு போன் பண்ணிட்டு போ, எங்க இருக்கியோ வீடியோ கால் போட்டு காட்டு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு அவங்க வந்து பொசசிவ்னஸ் அந்த கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து ஒரு கசப்பு வந்துருச்சு, இனி இது நடக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் அதை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு டீசென்டா ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்க தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேப்லதான் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடக்கும். நிச்சயமா அந்த பையன் வந்து பேசுவாக்கில் சொல்லியிருப்பான், க்ளூஸ் கொடுத்துருப்பான், என்ன விட்டு போனனா உன்னை சாகடிச்சிருவான் அப்படின்னு, இல்லாட்டி நான் வந்து உங்களை ஆசிட் பேக் பண்ணுவேன்மா, இல்ல நான் சேர்த்துருவேன் அப்படின்மா, இதெல்லாம் நடந்திருக்கும். இதுக்கு அப்புறம்தான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து வேற வழியே இல்லை, நான் மிரட்டி பார்த்துட்டேன், காலில் விழுந்து பார்த்துட்டேன், அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான்றப்ப அவனால வந்து தாங்க முடியாத ஒரு கோபமும் தாங்க முடியாத ஒரு ஏமாற்றமும் அவனுக்கு வருது. அதை அவன் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த நேரத்துல அவன் வந்து என்ன செய்யறோம்னு தெரியாம நிதானம் இழந்து செய்யற விஷயம் தான். பட் நீங்க முன்னாடி கேசஸ் இதே மாதிரி ஒன் சைட்ல முன்னாடி கேசஸ் பாத்தீங்கன்னா கத்தி எடுத்துட்டு போன கேஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், கையில கத்தி எடுத்துட்டு காலேஜ் வாசலுக்கு போன கேஸ் எல்லாம் பாத்திருக்கோம். இப்ப இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர்ட், இதெல்லாம் வந்து அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி போற ஒரு மர்டர். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஈகோ ஹர்ட் ஆச்சுன்னா, அவங்க நினைக்கிறது நடக்கல, அவங்களுக்கு வேணும்ன்றது கிடைக்கலன்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன்றது அவங்களுடைய வளர்ப்பு முறை, அவங்க பாக்குற விஷயங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியா ஆகட்டும் எல்லாம். இன்னொன்னு, இந்த வயசுல வந்து டிசிஷன் எடுக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி. இதே மாதிரி நம்ம நம்ம சேனல் தான் நினைக்கிறேன், நம்ம டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம். அது நல்ல ரீச் ஆச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு கல்யாணத்துல ஒரு பொண்ணு என்கிட்ட வர, ஒரு சின்ன பொண்ணு, மேபி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா, அக்கா நான் உங்க வீடியோ பார்த்துருக்கேன், ஒரு சின்ன விஷயம், எங்க அம்மாக்கெல்லாம் சொல்லாதீங்க, நான் ஒரு லவ் பண்ணிட்டு இருந்தாப்போ அந்த வீடியோ பார்த்தப்ப தான் எனக்கு தெளிவா இருந்துச்சு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்கு, நம்மளை ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோல் பண்றாங்கன்ற விஷயமே எனக்கு அதை பார்த்து தான் தெரிஞ்சிச்சு, இப்ப நான் அது வந்து விலகி வந்துட்டேன், நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பசங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, அவங்களுக்கு ப்ராப்பரா வந்து வழிகாட்டுறதுக்கு யாரும் இல்லை அப்படி நம்ம சொன்னோம்னா, ஏன்னா நம்ம எல்லாமே மீடியா, எல்லாமே வந்து மூவிஸ், எல்லாமே சீரியல்ஸ், இதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்ன சொல்றாங்க அதை அப்படியே பிளைண்டா காப்பி பண்றாங்க. அதுல நிறைய வந்து மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நிறைய வந்து பிராக்டிகாலிட்டிக்கு ஒத்து வராத விஷயங்கள் இருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு புரியாது. சரி, ஒரு 18 வயசு கீழே இருக்கப்ப நம்ம குழந்தைன்னு சொல்ல வேண்டியிருக்கு, ஆனா அவங்க எல்லாமே இதுல இருக்காங்க. இன்னொரு மெயின் ஏரியா என்னன்னா, பசங்க பாய்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்ப ஒரு தோல்வி ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் அப்படின்னு பாக்குறாங்களோ டக்குன்னு வந்து சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் போயிடுறாங்க. சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் போயிட்டாங்க, குடியோ இல்ல போதைப் பொருட்களுக்கோ போனாங்கன்னா இன்னும் அவங்கள அக்ரவேட் பண்ணுது, இன்னும் அவங்கள நிதானம் இல்லாம பண்ணுது, இன்னும் அவங்கள டக்கு டக்குன்னு இம்பல்சிவா ஆக்ட் பண்ண விடுது. ஸோ இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் இந்த மாதிரி குற்றங்கள் செய்யறதுக்கு காரணியா இருக்கு.
மேடம், வழக்கறிஞர் ஆக்சுவலாக இந்த ஒரு இன்னொரு விஷயம் கேட்க நினைக்கிறேன் மேடம். இப்போ வந்து பொதுவாக ஒரு ஒரு சின்ன ஒரு காமிக்கலாம் ஒன்று சொல்லுவாங்க, திருடு நடந்துச்சுன்னு சொல்லி அங்கே வந்து தூக்கு மேடைக்கு கூட்டு போயிருந்தாங்களா, தூக்கு மேடை போடுறதை பார்க்க இப்போ சுற்றி ஒரு 100 பேர் இருந்தாங்களா, அதில் ஒரு 4 பிட்பாக் நடந்துருச்சான் அப்படின்னு. ஸோ வந்து ஆக்சுவலாக அவங்க சொல்ல வரும்போது என்னென்னா, குற்றங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் நடந்து அதுக்கு நீங்கள் தண்டனை கடுமையாக்கினாலும் கூட அங்கங்கே இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வாங்க. இன்னொரு புறம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம் வரும், இது வந்து கிளியர் கேஸாக வந்து அவர் தான் தள்ளிவிட்டுருக்காருன்னு தெரியுது, இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு டேரெக்டாக தூக்கு வரைக்கும் கொண்டு போயிருங்க அப்படின்னே அவங்க நிறுத்துறதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் ப்ராசிக்யூஷன் நடந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் வேண்டாம் பட் வேறால் அவர் ரிஃபார்மேஷன் தேவை அப்படிங்கிற மாதிரியான வாதம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேடம், ஒரு அட்வொகேட்டா? இல்ல, எல்லா வழக்குகளையும் தூக்கு தண்டனையில போட்டா அப்புறம் மனித சமூகம் எதுக்காக இருக்கிறது எனக்கு புரியலையே. காதலோ அல்லது காதல்னால நடந்த கொலைகளோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்தரை கொல்றதோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்து தூக்கு தண்டனை வந்து ஒரு தீர்வு அல்ல. பொதுவாகவே கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருந்திருக்கோம். இந்திய நாடு இன்னும் அதை தடை பண்ணல அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாக் மார்க்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை. நீங்க சொல்ற மாதிரி தூக்கு தண்டனைய மாற்றி அதை வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆகவோ அல்லது வேறு ஏதாவது விஷயமாகவோ சொல்றதுங்கிறது வந்து இன்றைய முறையில பார்த்தீங்கன்னா அது ஒரு சீர்திருத்தமான ஒரு விஷயம்தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில சொல்ல விரும்புவது, இந்த மாதிரி காதலோ கொலையோ அது ராம்குமார் சுவாதி விஷயத்திலேயோ அல்லது நேற்றுக்கு காரைக்குடியில கூட சதீஷ்னு ஒரு பையன், அவன் பேர் என்ன கண்ணன் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து சென்ட்ரிங் ராடை வச்சு ஒரு பெண்ணை நேத்து கொண்டு இருக்கான். அது மாதிரி இந்த விஷயம் ரயில தள்ளி இதுக்கு எல்லாமே வந்து ஒரு தூக்கு தண்டனை கொடுத்துறதுனால டோட்டலா இந்த கிரைம்ஸ் அழிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன? உண்மையில பார்க்க போனா யூஎன் வந்து ஒரு சர்ச் இது ரிசர்ச் நடத்தினாங்க. அந்த ரிசர்ச்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வந்து கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏசியாவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் தான் இன்டிமேட் பார்ட்னர்ஸ் ஆர் லவ்வர்ஸ்னால ரொம்ப கொலைகள் நடக்கிறது, நிறைய உயிரிழப்பு பெண்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லுது. ஒண்ணு இல்லை, நம்மளுடைய தேசிய ஆவண பாதுகாப்பகம் அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கொலை செய்யப்படுவதற்கான அடிப்படையான காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் இதுவரைக்கும் வந்து ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அல்லது சந்தேகத்தினால மரணமா இருக்கும், சந்தேகப்படுறதுனால கொலை பண்ணியிருப்பான் அல்லது தேவைக்காக அப்படி ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லலாம். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2001 2017 வரையுமான காலத்துல பிக்கெஸ்ட் ரீசன் ஃபார் மர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொலை என்னன்னு கேட்டீங்கன்னா, லவ் அஃபேர். இந்த லவ் அஃபேர்ங்கிற விஷயம் தான், இது ஒரு கிரைமா இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம மறந்து விட கூடாது நிச்சயமா. அதுலதான் சொல்றாங்க, அந்த அந்த 10-17 வருஷ காலத்துல 28% வழக்குகளாக அதுதான் காரணமாக அது பெருகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம வந்து நம்ம பார்க்க வேண்டிய பார்வை உலக அளவுல இது அதிகரித்திருக்கு. அப்ப இதுக்கான காரணங்களை எப்படி தடை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுலதான் வந்து 3 விஷயமா, இது வெறும் சினிமா சினிமா பார்த்தா அப்படின்னு சினிமா பார்த்து நல்லதா இருக்கிறவங்களும் இருக்காங்க, கெட்டு போறவங்களும் இருக்காங்க. சோ எதை ஏற்றுக்கொள்வது எதை விடுவது என்பது தனிநபருடைய உரிமை. அதை தாண்டி நின்று நம்முடைய பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கிற விதமே கூட நிச்சயமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விஷயம். எந்த வீட்டுல குழந்தைகளோட ஒரு இரவு நேர உணவை எல்லாருமா ஒரு டைனிங் டேபிள்ல உட்காந்து நடந்த விஷயங்களை பத்தி என்ன சொன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டு ஏன் நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படையான மனது வறந்த பெற்றோர் இருக்கும் பொழுது வீட்லயே பேசலாம், அடு விடுப்பா இவ்வளவுதானே அந்த பொண்ணு வேண்டாம் நினைச்சா, நோ வரிஸ் நானே 4 பொண்ணை காதலிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அப்பா சொல்ற மாதிரி ஒரு ஒரு விவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த இஷ்யூவில் இப்போ காவல் நிலை வரைக்கும் முன்னால் ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ஸில் போயிருக்காங்க, எஃப்ஐஆர் வரைக்குமே ரெஜிஸ்டர் இருக்கு, ஆனால் செக்ஷன்ஸ் மட்டும் ஆல்டராக இருக்கு, அவங்க சொன்ன செக்ஷன்ஸ்லேருந்து வேறு ஆல்டராக இருக்குங்க கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப முன்னாலேயே இது போயிருக்கு, ரெண்டு பேரண்ட்ஸுக்குமே தெரிஞ்சிருக்கு, ஸ்டில் அகெயின் இது நடக்குன்னா அப்போ இது வந்து வேறு வகையில் டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது அது இன்னும் காக்னிசன்ஸை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்க வேண்டியிருக்குது, எஃப்ஐஆர் போடுறது இல்லாமல் அது திருப்பி மானிட்டர் பண்ண வேண்டிய அந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுது. மேபி இந்த கேஸ் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் 2 குடும்பமே போலீஸ் குடும்பமா போயிடுச்சு, 2 பேரும் ஏதாவது ஒரு பதவியில இருக்கிறவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காதல்னு விஷயம் வந்த உடனே எஃப்ஐஆர் போடணுங்கிற அவசியம் வந்து தவறான பார்வைன்னு நான் பார்க்கிறேன். அப்படி சொல்ல முடியாது, ரெண்டு காவல் நிலையத்தில் வந்திருக்கு, சென்ட் தாமஸ் மவுண்ட் காவல் நிலையத்தில் முன்னால் ஒரு புகார் இருந்திருக்கு, அப்புறம் வெஸ்ட் மாம்பலம் ஸ்டேஷனில் ஒரு புகார் இருந்திருக்கு. அப்போ திடீர்னு இன்றைக்கி வந்து இது பண்ணல, முன்னாலேருந்து ரைவல்ரி ஆரம்பிச்சிட்டே இருந்தது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக இன்றைக்கி நடந்திருக்கு. அப்படின்னா ரெண்டு ஸ்டேஷனில் இன்டிமேட் ஆயிருக்கேன், ஒன்று இங்கே இன்னொன்று அங்கே.
அதுல போலீஸ்காரர் நடவடிக்கலாம்னா மேக்சிமம் என்ன சார் நடவடிக்கை எடுக்க முடியும்? இதுல சொல்லுங்க, எஃப்ஐஆர் போட்டீங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாலும் ரெண்டு நாள்ல மூணு நாள்ல நான் உங்க வெளியே வர முடியும், இல்ல ஒரு வாரத்துல வர முடியும். மறுபடியும் வந்து அந்த பையன் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அது வந்து இதை தடுத்திருக்க முடியும்னு சொல்லியிருக்க முடியாதுங்க, அப்படி நான் நினைக்கல இதை. பட் இதுக்கு என்ன தீர்வு? அப்போ இப்போ இப்போ இதே மாதிரியான சிச்சுவேஷனை வேற ஏதாவது பெண்கள் கூட பார்க்கக்கூடும், நான் அவங்களுக்கும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு என்ன தீர்வு? இப்போ யாரோ ஒருத்தங்க இது மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப் வாங்கன்னு சொல்லி ஒரு 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 ஆண் டார்ச்சர் பண்ணலாமா இருக்கும். இப்போ அவங்க வந்து ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதுன்னா என்ன தான் தீர்வு இதுக்கு? அப்போ இல்லை, நார்மலாக இது காவல்துறை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் அரெஸ்டோ மற்ற விஷயங்களோ அது வந்து உடனடியாக வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே வந்து போலீஸ் குடும்பத்தை சார்ந்தவங்க, அதனால அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ வந்து அவங்க பயன்படுத்துறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது தான் நான் பாக்குறேன். ஓகே, இல்லைனா பொதுவாகவே இப்போ மேடம் ஒரு காவல் நிலையங்களில் கூட புகார்களில் ஒன்று பொதுமக்களில் வந்து வைக்கிறதுன்னா அங்கே போனால் வழக்குகளுக்கு பதிலாக வந்து காம்பன்சேட் பேசுறதுக்காக கூப்பிட்றாங்களே தவிர கூப்பிட்டு நீங்கள் சரி பண்ணுங்க அதெல்லாம் போயிடலாம் அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸில் போய் முடியுது. அதை பண்ணக்கூடாது ஒரு காவல் நிலையத்தில் இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு புகாரும் வாசிக்கப்படுது இல்லை, அது இல்லை, அது அந்த புகாரே இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல, அது கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி பெரும்பாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போறது சில சமயங்கள் வந்து அவனுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கூட குற்றம் சாட்டப்பட்டவரையும் குற்றம் புகார் கொடுத்தவங்களையும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்ற வேலை கட்ட பஞ்சாயத்து எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல நான் நீங்க சொல்றதுல மாற்று கருத்தை எனக்கு கிடையாது. ஆனா அதனால மட்டுமே இந்த குற்றத்தை தடுத்திருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குதான் நான் சொல்றேன். அதை தாண்டி நின்று உளவியல் சிக்கல் தான் இது அப்படின்னு நான் பாக்குறேன். நிறைவா உங்களுடைய கருத்து. நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய வேடிக்கையான முரண்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய பெண்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற அதே ஆண்கள் தான் ஐந்தில் ஒரு ஆண்கள் வந்து வீட்டில் வந்து பெண்கள் மீது வயலன்ஸை வந்து பர்பெட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ரெண்டு விதமான தயக்கம் வந்து இன்றைக்கி சொசைட்டியில் இருக்குது. ஒன்று இயல்பாகவே பெண்களுக்கே இருக்கக்கூடிய தயக்கம். நாம் வந்து நம்ம பிரச்சனைகளை வெளியில் சொல்லிட்டோம், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை நம்ம சீக் பண்ணோன்னா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதைலாம் போயிடும், நம்ம குடும்பம் வந்து அவமானப்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பினாலேயே பாதி பெண்கள் வெளியில் வந்து எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத சொல்கிறதே வந்து தவிர்க்கிறாங்க. அப்போ அந்த மனப்பான்மை வந்து மாறணும். நமக்கு பிரச்சனை இருக்குன்னா எஸ் ஐ ஹாவ் அ ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஐ நீட் டு சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரணும். இரண்டாவது, ஆண்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த ஒரு நான் ஒரு ஆம்பளை, என்னுடைய உணர்வுகளை வந்து நான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், நான் வெளியில் சொல்லக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரெஷர் வந்து ஆண்களுக்கு இருக்குது. தன்னுடைய ஆண்மையை வந்து நிரூபிக்கணும், தன்னுடைய ஆண்மையை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது, இதுவும் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். அப்போ ஆண்களுக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது. இது வந்து எஸ்பெஷலி அந்த வளர்கிற வயசில் வந்து வாட் இஸ் நார்மல் வாட் இஸ் நாட் நார்மல் அப்படிங்கிறத அந்த வயசில் நம்ம கற்றுக் கொடுத்தோன்னா தான் அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் என்னங்கிறது புரிஞ்சாதான் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ அதை நோக்கி விஷயங்களை வந்து நாம் வந்து கையில் எடுத்தோம்னா தான் இந்த மாதிரி குற்றங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் அபிலேஷா, ஃபைனலாக உங்களுடைய இந்த வாரத்தை ஒட்டி நீங்கள் சொல்ல வருவது? இல்லை, இந்த மாதிரி கொலைகள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு டைட்டில் வேற ஒன் சைட் லவ்னுலாம் வேற சொல்றாங்க. லவ் இருந்துச்சுன்னா இந்த கொலையை நடந்திருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லவ்வையும் கொலையும் காரிலேட் பண்ண வேண்டாம், முதல் விஷயம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய மாற்றங்கள், இப்போ மனிதாபிமானத்துக்கு ஆப்போசிட்டா நடக்கிற விஷயம் தான் இந்த இன்டாலரன்ஸ் ஆகட்டும், ஈகோ ஆகட்டும், அவன் எடுக்கிற அந்த இம்பல்சிவிட்டிய டிசிஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து மனிதாபிமானத்துல இருந்து ஒரு மனுஷன் தள்ளி போகிறான், மனிதாபிமானத்தை விட்டு போகிறான் அப்படின்றப்பதான் இதெல்லாம் வரும். சோ அது எல்லாத்தையும் திருப்பி ரீகெயின் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் ஐக்யூவை பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஈக்யூன்னு ஒரு விஷயம் இருக்கு, இமோஷனல் கோஷன்ட். சோ அது வந்து மக்கள் கிட்ட மொத்தமாவே கம்மியா இருக்கு. அது இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியில ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோ அவங்க அவங்கள பத்தி மட்டுமே யோசிக்கிறாங்க, ஒரு நார்சிஸ்டிக்கா யோசிக்கிறாங்களோன்னு ஒரு பயம் வருது. சோ ஏன் தேவை, என்னுடைய உலகம், என்னுடைய படிப்பு, என்னுடைய வேலை அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லாம நான் அப்படின்னு வரப்பவே இன்னொருத்தவங்களும் அதுக்குள்ள வராங்க, சொசைட்டி வருது. லவ்னா அந்த பொண்ணும் உள்ள வரா, அந்த பையனும் உள்ள வரான் அப்படின்ற அந்த புரிதல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ப்ராடர் ஸ்பெக்ட்ரமா அவங்க யோசிக்கும் போது அவங்களால டிசிஷன்ஸ் எடுக்கிறப்ப சுயநலமா இல்லாம பொது நலத்தோட விட்டு கொடுத்து எடுக்க முடியும்ன்றது, இந்த மாதிரி குற்றங்கள் மேற்கொண்டு நடக்காம பாத்துக்க முடியும். சாந்தகுமார் மேடம், இந்த விவகாரத்தை ஒட்டி ஒரு லீகல் ஆஸ்பெக்டில் வந்து இது இந்த மாதிரியான சம்பவங்கள் இனியும் நடக்காமல் இருக்கணும், தவிர்க்கணும் அப்படின்னா லீகல் ஆஸ்பெக்டில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அண்ட் இந்த விவகாரத்துக்கு லீகல் ஆஸ்பெக்டாக இப்போ சோஷியல் மீடியாவில் போகிற மாதிரி நம்ம டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் தூக்குமேடில் ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
இல்ல இந்த விஷயத்துல இல்ல, நீதிமன்றங்கள் பொதுவாகவே இந்த மாதிரியான காதல் சம்பவங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துதான் பார்க்கிறது. ஏன்னா அது இரண்டு பேருடைய எதிர்காலம் என்பதனால பார்க்கிறது. உடனே வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அல்லது வன்மையான தண்டனையால இந்த சமூகத்தை மாற்ற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உச்சபட்ச தண்டனைகளை தவிர்த்து இந்த சமூக அக்கறையோடு அணுகுகிற பார்வை தான் நீதிமன்றத்துக்கு இதுவரையிலும் இருந்திருக்கிறது. அதுதான் தொடர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். செய்ய வேண்டிய பணிகள் வந்து சமூகத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். பெற்றோர், செல்கிற இடம், பள்ளி என்று அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் அந்த மாணவனுக்கோ இளைஞனுக்கோ தேவையான பக்குவத்தை ஊட்ட வேண்டியது சமூகத்தின் கடமை. ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக வந்து பொதுவாக காதல் அல்லது திருமணம் அப்படிங்கிறதே வந்து ஒருத்தர் அவங்களாவே இருக்க விடுறது அப்படிங்கிறது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாகவே இருக்கிறதும், இன்னொரு இண்டிவிஜுவல் இருக்குன்னா அவங்க அவங்களாவே இருக்கிறது தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் தவிர்க்கிறதுக்கான ஒரு இது. நான் அவங்க மாதிரி இருக்கணும் இல்லை நான் நினைக்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற போது தான் ஏதாவது ஒரு ஈகோ இஷ்யூஸோ இல்லை அவங்களுக்குள்ள பர்சனலான ஒரு ஒரு ஹேபிட்ஸ் வந்து உருவாகிறதா பார்க்க முடியுது. ஸோ இதுக்காக கவுன்சிலிங் ரொம்ப முக்கியமானது. ரிலேஷன்ஷிப் எப்படி மேனேஜ் பண்ணுது, ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படிங்கிற பேசிக் அடிப்படையில் தான் அது தொடங்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த வந்து பலருக்கும் உதவியாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். யாரும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அதை டாக்ஸிக்காக எடுத்து அது ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போகணும் இல்லை. ஏதாவது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இல்லை மனசுக்கு இருக்குன்னா அதுக்கான சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க. நிறைய கவர்மெண்ட்லேயே வந்து ஸ்னேகான மையம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தொடர்பு கொள்வது மூலமாக இந்த பிரச்சனையை தீர்வு கொள்ளலாம். விவாதத்தில் பங்கு நேருக்கு உங்களுக்கு நன்றி.